அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு இருட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைந்த அல்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருள்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் புண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் அப்படிங்கக்கூடிய பேரில் அன்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க வராத அன்பர்களுக்காக வேண்டி நான் அந்த மெசேஜை போடுவேன் நம்ம எல்லாருக்கும் தினமும் பிறந்த நாள் தான் ஏன்னா பேசா நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அப்பர் பத்து பாட்டு பாடுறார் அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை அவன் வந்து அணுவுக்கு அணுவாக இருக்கான் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறான் அவன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறான் அவனை நம்ம தினமும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் காலையிலானா தினமும் இப்போ அருட்பெருஞ்சோதி அகவல் காலையில் ஒலிக்குது திருவடி புகழ்ச்சி ஒலிக்குது மாலையில் திருவாசகம் ஒலிக்குது இப்போ நமக்கு நித்தம் பிறந்த நாள் தானே நீங்கள் வேறு அவரவர்கள் வீட்டில் இருந்து வேறு திருவாசகம் எல்லோரும் படிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் 108 தர சோபுராணம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பேர் இத்தனை திருவாசகம் சொல்லுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நித்தம் வந்து சர்வலங்கார பூஜிதர்களாக எல்லோரும் இருந்துக்கிட்டு ஏன்னா நமக்கு தினமும் பிறந்த நாள் தான் நம்ம சோகமே வரிவாக இருக்கவே கூடாது ஏன்னா சோகம் யாருக்கு வரணும் அருமறைகள் யாருக்கும் தெரியாத தத்துவனை அணுவை நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கியிருக்கிறோம் உடலுக்குள்ளே வாங்கியிருக்கிறோம் மனதுக்குள்ளே வாங்கியிருக்கிறோம் உணர்வுக்குள்ளே வாங்கியிருக்கிறோம் இவ்வளவு பெரிய பேரொழியை வாங்கிய பிறகு நமக்கு எதுக்கு துன்பம் வரப்போகுது என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை அப்பர் சுவாமிகள் தான் பாடுறாரு என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை எந்த சூழ்நிலையில் பாடுறாரு அவரை சுண்ணாம்பு காலவாசலில் வச்சு நீத்திட்டாங்க அந்த சூழ்நிலையில் பாடுறாரு என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பாடுறாரு சமணத்துக்கு போயிட்டாரு சமணத்துக்கு போன பிறகு அவர் சொல்கிறாரு நான் வந்து உன்னை மறக்கவே இல்லைப்பா நான் வந்து ரொம்ப நான் வந்து சதா சர்வகாலம் நான் ஒன்றே தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நிதமும் பிறந்த நாள் தான் நீங்கள் இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நாளும் பிறந்த நாள் தான் இருந்தானாலும் உலக சம்பிரதாயம் கருதி நீங்களும் ஆர்வம் கருதி சொல்கிறதுனால நானும் அதை வந்து மறுக்கிறதில்லை அன்பர்களுக்காக வேண்டி நான் மறுக்கிறதில்லை எனக்கு தினமும் பிறந்த நாள் தான் உண்மையிலேயே நான் ஒவ்வொரு கணமும் பேரண்ட நாயகனை ஒவ்வொரு அனுபவத்திலும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு தினமும் பிறந்த நாள் தான் தினமும்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நொடியும் எனக்கு பிறந்த நாள் தான் ஒவ்வொரு நொடியும் அவன் எனக்கு புதிய புதிய அனுபவமாக நவநமமாய் அப்படின்னு சொல்வார் வள்ளல் பெருமானார் புதிய புதிய அனுபவங்களை அவன் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு பிறந்த நாள் தான் ஏதோ ஒன்று நீங்கள் நான் சோர்வாக இருக்கிறேன் களைப்பாக இருக்கிறேன் எனக்கு அது ஒன்றுமே இல்லை திருமந்திர சிந்தனையில் 1000 பாடல் எழுதியிருக்கிறேன் 10 நாளையில் கற்பனை பண்ணி பாருங்கள் 10 நாளையில் 1000 பாடல் எழுத முடியுமான்னு நான் எழுதியிருப்பேனா அப்போ அந்த பேரண்ட நாயகன் என்னோடு கலந்து இருந்தான் அதனால் நான் எழுதி முடிச்சிருக்கிறேன் அதனுடைய உரையை எப்படி யார் ஏற்றுக்குவாங்களோ அது வேறு விஷயம் ஆனால் நான் திரும்ப அதை திருத்துறதுக்காக வேண்டி உள்வாங்கி படிக்கும்போது எனக்கு அது வந்து மிகவும் திருப்திகரமாக இருந்தது 1000 பாடல் அடுத்த பாடல்கள் திருத்தும்போது அது என்னை எவ்வாறு கவர்ந்ததுங்கிறத நான் அடுத்த செய்தியில் சொல்வேன் நான் செய்தியே போடலை எனக்கு 5 நிமிஷம் செய்தினாலும் கட்டாயம் கொடுங்கம்மான்னு அன்பர்கள் தினமும் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அம்மா 5 நிமிடம் போதும் 2 நிமிடம் கூட நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பிள்ளைங்களும் நம்ம அன்பர்கள் இவ்வளோ கேட்குறாங்களம்மா ஒரு பாடலுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கம்மா இவ்வளோ அன்பர்கள் கெஞ்சுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் மொத்தமாக திருமந்திரத்தை செய்தியை முடிச்சுட்டு நான் உங்கள் லைனுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருக்கேனே தவிர சொல்லக்கூடாதுன்னு இல்லை மக்களா எல்லாம் எல்லாம் கருணையினால் இங்கே எல்லாருக்கும் பிறந்த நாள் எனக்கு மட்டும் இல்லை இவ்வளோ நேரம் நீங்கள் தேவாரம் திருவாசகம் படிச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் பிறந்த நாள் தான் இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ பாருங்கள் நீங்கள் எல்லோரும் அலங்கார பூசிதராக வந்திருக்கிறீங்க அப்போ நமக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள் தான் இறைவன் வச்சுருக்கிறான் நமக்கு உணர தெரியலை அப்போ வந்து
நான் அப்பர் சுவாமிகளுக்கு நடந்த நிகழ்வுகளை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சுண்ணாம்பு காலவாசலில் வள்ளல் பெருமானாரா இந்த தெருவில் போகும்போது அந்த தெருவில் கையை பிடிச்சி இழுக்கும் போதும் கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு கணமும் நான் வந்து இறை அனுபவத்தை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்னாலும் இன்பமேன்னு அவரும் சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாருக்கும் என்னாலும் இன்பம் தான். சில காற்றில் சில தூசிகள் வரும், சில கர்ம வினைகளை இறைவன் கழிப்பதற்கு தான் அந்த பெருவியை கொடுத்துருக்குறான். அதனால் நம்ம வந்து அந்த நமக்கு வரக்கூடிய துன்பங்களை வினை கழிவதற்கு இறைவன் செய்த கருணைன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பமே கிடையாது, என்னாலும் இன்பந்தான். அப்புறம் உடல் நோவு, மனநோவு, உணர்வு நோவு இதுக்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இதை தூக்கி தூர போட்டுருங்க, பேரண்ட நாயகனை மனதுக்குள்ளே இருத்துங்க, அவன் தாங்கிக்குவான் நம்ம சுமையெல்லாம். அப்படி தாங்கினதுனால தானே சுண்ணாம்பு காலவாசலில் போடும்போது மாசில் வீணையும் மாலை மதியமும் மூசு தென்றலும் மூவிழ வேணிலும் இது மாதிரி அவரை பாட எப்படி முடிஞ்சிச்சு? இந்த பாடலை அவர் எப்படி பாட முடிஞ்சிச்சு? சுண்ணாம்பு காலவாசல் மாசில் வீணையாக குரல் கொடுக்குமா? தரத்தரன்னு கொதிக்கும். அப்போ அப்படி கொதிக்கிறது அல்ல, அவர் சொல்கிறாரு என்னாலும் இன்பமே துன்பம் இல்லைங்கிறாரு. என்ன உயிர் உணர்வை பிடிச்சி பேரண்ட நாயகன்ட்ட ஒப்படைச்சிட்டாரு, உடல் உணர்வு அது எப்படி வேணால் போட்டுன்னு விட்டுட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மணிவாசக பிறந்தகைய இதில் தேரில் இதில் நடுத்தருவில் நிற்க வச்சு முதுகில் கல் ஏற்றினாங்க, அந்த வெயிட் அவரை தாங்குச்சா? பேரண்ட நாயகன் தான் தாங்கிக்கிட்டான். பாரோடு விண்ணாய் பறந்த எம்பரன் அந்த நேரம் பாடுறாரு அவர், பாரோடு விண்ணாய் பறந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு பொறிவாய் சிவபுரத்தரசே, ஆரோடு நோகேன் ஆர்க்கு உன்னை தவிர எனக்கு யார் பார்க்கா, நான் யார்கிட்ட போய் நோவேன். இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு பார்த்தியா, களவு பட்டம் கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க பார்த்தியா. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், நீ முதல்ல நீ தானே ஆட்கொண்ட, ஆட்கொண்ட பிறகு உன் அருள் இல்லையானால் நான் என்ன செய்ய முடியும் அப்படி கேட்குறார் பாருங்க. நம்மளை அவர் ஆட்கொண்டிருக்கிறது சத்தியம், நாம் அவனுக்கு ஆட்பட்டது சத்தியம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வந்துடப்போகுது? அவர் உடனே அதை நீக்கி தந்தார்ல, அவர் அப்படி நீக்கி தர போய் தானே அவர் வந்து என்ன என்ன சொல்கிறாரு, கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பனாகாதே, கார்கியார்களது வாழ்வினுடைய என் வாழ்வு கடைப்படுமாகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மலரியா அவன் மலர்ப்பாதம் இரண்டும் மணங்குதுமாகாதே. அவர் எப்படி படிக்கிறாரு? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து உன்னோடு இரண்டரை கலந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரலாம். நீங்களும் அவனோடு இரண்டரை கலக்க முயற்சி பண்ணுங்கள், நான் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் எல்லாருக்காக வேண்டியும் தான் நான் அந்த பதிவை நான் இன்றைக்கி போடுறேன். திருவருள் கூட்டி வைக்க அப்பப்போ எப்போது செய்தி போடுறேன், நீங்கள் நான் வரலன்னு நினைக்காதீங்க. திருமந்திரத்தை எழுதி முடித்த திருத்தி முடித்த கையோடு வந்துடுவேன், எழுதி முடிச்சிட்டேன், திருத்தி முடித்த கையோடு நான் உங்கள் லைனுக்கு வந்துடுவேன், கட்டாயம் வந்துடுவேன். நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே வேண்டாம், நான் விரைவில் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு செய்தி ஏதேனும் நீங்கள் விரும்புகிற செய்திகளை சொல்கிறேன். ஒரு ஆள் தேவாரத்தை கட்டாயம் எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாரு. இது முடித்த உடனே சித்திரப்பாடல் இசை இலக்கியம் முடித்த உடனே நான் தேவார செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். திருவருள் எனக்கு அதுக்கு கூட்டி வைக்கணும், அருள் அனுபவத்தை உங்களுக்கு தரணும், அது மாதிரி நான் வேண்டிட்டு நான் உங்கள் எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு இக பர நலன்களை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழணும்னு வாழ்த்து இறைவனை தொழுகின்றேன். திருவருள் கூட்டி வைக்க மீண்டும் சந்திப்போம். கரகரமா பார்வதி பாதையே.